தீபாவளி விடுமுறை முடிந்ததை அடுத்து சொந்த ஊர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்னை நோக்கி வருவதால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம். சூரியராஜன், எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது? போக்குவரத்தை சரி செய்ய என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கண்டிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தீபாவளி பண்டிகைக்காக சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் என கிட்டத்தட்ட ஒரு தொடர்ச்சியாக ஒரு 4 நாள் விடுமுறையானது தமிழக அரசு வந்து அறிவிச்சிருந்தது. இந்த நிலையில் வந்து தென் மாவட்டத்தில் வந்து தனது சொந்த ஊரில் வந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து மக்கள் வந்து கிட்டத்தட்ட சனிக்கிழமையும் சரி வெள்ளிக்கிழமை சரி சாரசரையாக மக்கள் வந்து சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி சென்றிருந்தாங்க. தற்போது தீபாவளி பண்டிகை வந்து தொடர்ச்சியாக ஒரு 4 நாட்கள் பண்டிகை நிறைவு பெற்றதை தொடர்ந்து இன்றைய தினத்தில் வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வந்து வழக்கம் போல செயல்படும். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய மக்களும் வந்து மீண்டும் வந்து வழக்கம் போல அலுவலகத்துக்கு செல்வதற்காக தென் மாவட்டத்திலிருந்து மக்கள் வந்து அதிகமானோர் வந்து ஒரே நாள் வந்து சென்னை நோக்கி வரக்கூடிய காட்சியால் நம்மால் பார்க்க முடியுது. நம்ம இருக்கக்கூடிய பகுதி பார்த்தோன்னா செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய ஸ்ரீபெருமாள் கோயில் அந்த பகுதியில் தான் இருக்கும். இந்த பகுதியில் பார்த்தோன்னா இந்த திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக வந்து எங்கே பார்த்தாலும் வாகனங்களாக தான் இருக்கக்கூடிய காட்சியாக மாதிரி பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்லணும்னா அரசு பேருந்து மற்றும் ஆம்னி பேருந்துகள் மற்றும் கார், 2 சக்கர வாகனங்கள், ஆட்டோ என ஏராளமான கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய காட்சியாக நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட இன்று அதிகாலை முதல் லேசான போக்குவரத்து நெரிசல் ஏற்பாடும் கூட தற்போது இந்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வாகனம் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து கிட்டத்தட்ட ஆமை வேகத்தில் வந்து நகரக்கூடிய காட்சியால் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த பரனூர் சுங்கவஞ்சாவடியில் தொடங்கி திருத்தேரி, சிங்கப்பெருமாள் கோவில், மல்ராசபுரம் கிட்டத்தட்ட ஒரு மறைமல் நகர் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வாகனம் வந்து கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் நிற்கக்கூடிய காட்சியால் நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் கூட பள்ளிக்கு செல்லும் இந்த மாணவர்கள் வந்து இந்த சாலையை கடக்க முடியாமலும் கிட்டத்தட்ட ஒரு அவதிக்குள்ளாக இருந்தது. இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக இந்த பகுதியில் காவலர் என்பது ஒருவர் கூட இல்லாத நிலை தான் இருக்கிறது. எனவே இந்த பகுதியில் வந்து உடனடியாக வந்து காவலரை நியமித்து இந்த போக்குவரத்து நெரிசலை வந்து சரி செய்யணும் சொல்லி தான் இந்த சிங்கப்பெருமாள் கோயில் மட்டும் இல்லாமல் சுற்றிக்க மக்களுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட வாகனங்கள் வந்து இந்த ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் சிக்கி ஆமை வேகத்தில் நகரக்கூடிய காட்சியில் அமர்ப்பணிருந்தது. எனவே தொடர்ச்சியாக ஒரு 4 நாட்கள் விடுமுறை என்பது முடிந்த பிறகு மீண்டும் வந்து தென் மாவட்டத்திலிருந்து மக்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து சென்னையை நோக்கி படையெடுப்பதன் காரணமாக தான் இந்த ஆமணி பேருந்தும் சரி அரசு பேருந்தும் சரி ஒரே நேரத்தில் வருவதன் காரணமாக தான் இந்த சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது தற்போது ஏற்படுகிற காட்சியில் நம்ம பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து ஒரடம் செல்லக்கூடிய சாலை, அதாவது ஸ்ரீபெரும்புதூர் கூட சாலை, இந்த ரயில்வே கேட்போடைய மேம்பாலமும் இந்த பகுதியில் மூடப்பட்டதன் காரணமாக இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பது வாகனங்கள் கனரக வாகனங்கள் முதல் ஆமணி பேருந்துகள் அரசு பேருந்துகள் அனைத்துமே வந்து கிட்டத்தட்ட ஒரு சுமார் 30 நிமிடங்கள் மேலாக இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஒரு கடுமையான ஒரு அவதி காட்சியில் மாதிரி பார்க்க முடியுது. தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.